தமிழ்குரல் தமிழ்குரல் மொழியால் ஒரு விழி செய்வோம். தமிழ்குரலின் சமகால பார்வை. இவ்வாக்கத்தில் இடம்பெற்ற கருத்துக்கள் எழுத்தாளரையே சாரம். இவை தமிழ்குரலின் கருத்துக்கள் அல்ல. தமிழ்குரல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டாது. ஆசிரியர் பீடம். யார் தியாகி, யார் துரோகி? 2009 பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய அரசியலில் யார் தியாகி, யார் துரோகி என்ற அடையாளம் காண்பது என்பது மிகவும் சிக்கலாகிவிட்டது. அத்துடன் தமிழின விடுதலை புலிகள் இயக்கத்தாலும் தலைவர் பிரபாகரனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வரை கொள்கை வழியில் பயணிப்பவர்களை இப்போது அரசியலுக்கு வந்தவர்களும் அரசியல் கத்துக்குட்டிகளும் துரோகிகளென குற்றம் சுமத்தி அரசியல் செய்கின்ற நிலைமைகளும் காணப்படுகின்றன. அண்மையில் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் இணைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2016 எழுக தமிழை நடாத்திய போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுரேஷ் அண்ணா என அழைத்தபடி ஈழ புரட்சிகர முன்னணியினருடன் இணைந்திருந்தார். அது மாத்திரம் இன்றி விக்னேஸ்வரன் அவர்களை மாற்று அரசியலுக்கு தலைமையேற்க வருமாறும் அழைத்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதான விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்த நிலையில் மக்களின் அமோக வாக்குகளினால் தேர்வு செய்யப்பட்ட அன்றைய முதல்வர் விக்னேஸ்வரன், அமைச்சர் அனந்தி சசிதரன், மக்களின் ஆதரவை பல முறை பெற்றிருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களுடன் திரு கஜேந்திரகுமார் அணியும் இணைந்தமை காரணமாக இந்த மாற்று தலைமையின் பின் மக்கள் அலையாக திரண்டனர். எழுக தமிழுக்கு மக்கள் திரண்டமையை தமக்கான ஆதரவு அலையாக திரு கஜேந்திரகுமார் அணியினர் எடை போட்டுக் கொண்டனர். அத்துடன் அதற்கு பிந்தைய சில தேர்தல்களின் போதும் விக்கி உள்ளிட்டோரின் கூட்டை தமது அரசியல் மற்றும் தேர்தல் வெற்றிகளுக்காகவும் பயன்படுத்தி கொண்டதுடன் அது அகில இலங்கை காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவு என்று மொழிபெயர்த்து கற்பனை செய்தது கஜேந்திரகுமார் தரப்பு. அன்றைய காலத்தில் இணைந்திருப்பதற்கு எந்த மறுப்புமற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தற்போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் ஈழ புரட்சிகர முன்னணியினரை நீக்கினால் கூட்டணியில் இணைவோம் என்று கூறுகின்றார். அன்று சுரேஷ் அண்ணாவாக இருந்தவர் இன்று துரோகியாக மாறியதன் காரணம்தான் பலருக்கும் புரியாது உள்ளது. வேலை கள்ளிக்கு பிள்ளைச்சாட்டு என்பது போல இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இந்த சாக்குப்போக்கு. இந்த இடத்தில் சில கேள்விகள் எழுகின்றன. 2005 காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஜனநாயக கட்டமைப்பை புலிகள் இயக்கம் உருவாக்கிய போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைவர் பிரபாகரனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்சியில் போட்டியிட அனுமதிக்கப்பட்டவர். தலைவர் பிரபாகரனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இன்றும் கொள்கை வழி பயணிக்கும் ஒருவரை துரோகி என்று அழைத்து ஒதுக்க திரு கஜேந்திரகுமாருக்கு என்ன தகமை உண்டு? மக்களுக்கு ஆதரவாகவும் புலிகளுக்காகவும் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கும் ஒருவரை ஒதுக்கி வைக்க முற்படுவது மக்களுக்கு எதிரானதல்லவா? அது யாருக்கு ஆதாயமானது? திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைவர் பிரபாகரனை நேரடியாக தனி மனிதராக சந்திக்க அனுமதிக்கப்பட்ட நபர். ஆனால் திரு கஜேந்திரகுமாரோ தனது குடும்பத்தின் சார்பில் குமார் பொன்னம்பலத்திற்கான கௌரவத்தை பெறுவதற்காக சந்தித்தவர். இலங்கை தமிழர்களுக்கு எதிராக அன்றைய காலத்தில் நகர்வுகளை மேற்கொண்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதில் இருக்கும் அக்கறையை திரு கஜேந்திரகுமார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பதிவு செய்வதில் செலவிட்டாரா? ஆனால் தமிழ் தேசிய சூழலில் மாற்று அரசியல் கூட்டு ஒன்றை உருவாக்குவதற்காக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனது பழமையான கட்சியை அடையாளத்தை விட்டுக் கொடுத்து அதற்கு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என பெயரை மாற்றியுள்ளார். இன்றைய காலத்தில் சிறந்த விட்டுக் கொடுப்பு இது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஏன் பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியை கேட்டால்
தமிழீழ விடுதலை புலிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சியா என கேட்கும் அறிவிலி தினத்தை என்னவென்பது. தமிழ் தேசிய சூழலில் மாற்று அரசியல் ஒன்றை உருவாக்க இன்று தடையாக இருப்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரே. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் பேரவையின் ஆதரவும் தமக்கு இருப்பதாக காட்டிக்கொள்ள தமிழ் தேசிய பேரவை என முகமூடி அணிந்து தேர்தலில் போட்டியிட்டார்கள் கஜேந்திரகுமார் அணியினர். அன்று முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகளில் முக்கியமானது தேர்தலுக்கு பின்பு தமிழ் தேசிய பேரவை பதிவு செய்யப்படும் என்பது. ஆனால் தேர்தல் முடிந்து 2 வருடங்கள் ஆகியும் அதை பற்றி மூச்சே விடுவது இல்லை. சாதாரணமாக தங்களால் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையே காற்றில் பறக்கவிடும் தரப்பு பூகோள அரசியல் மூலம் புதுஜுகம் படைக்கப் போவதாக புல்லுடா விடுகிறார்கள். கூரையேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போனானாம். முன்னாள் முதலமைச்சர் உட்பட மக்கள் ஆதரவு பெற்ற சிலரின் பெயரை காட்டி கடந்த காலத்தில் பெற்ற வாக்குகளை இனி இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பதிலடிகளை வழங்குவார்கள். தமிழ் தேசிய சூழலில் மெய்யான மாற்று தலைமை உருவாகும். ஏமாற்றுபவர்களுக்கும் நடிப்பவர்களுக்கும் இடையிலான கள்ள உறவுகளை புரிந்து கொண்டு உண்மையான தலைமைத்துவத்தை மக்கள் உருவாக்குவார்கள். அதுவே ஈழத்தமிழினத்தின் எதிர்கால விடியலை உருவாக்கும் முதல் படியாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. தமிழ் குரலுக்காக தாயகன். இது போன்ற காணொளிகளையும் உலகில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களையும் ஒரே தளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள தமிழ் குரலின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.